அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சவுதி அரேபியாவின் முக்கிய செய்திகள் சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய ஆலிவ் தோட்டம் கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளது சவுதி அரேபியாவில் உள்ள ஜிஹோய்ப் வேளாண்மை மேம்பாட்டு நிறுவனம் உலகில் மிகப்பெரிய நவீன ஆலிவ் தோட்டமாக கின்னஸ் உலக சாதனைகளிடமிருந்து தகுதிச் சான்றிதழ்களை பெற்றுள்ளது இந்நிறுவனத்தின் இயக்குனர் அப்துல் அசீஸ் பின் முகமது அல் உசைன் கூறுகையில் இந்த சாதனை பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் நீர் அமைச்சகத்தின் ஆதரவோடு பெறப்பட்டது இந்நிறுவனத்தின் நின்ற கடன்களுக்கு ஆதரிக்கப்பட்டது இதன் வெற்றிகளை அடைய சுமார் ஐம்பதாயிரம் ஆலிவ் மரங்கள் நடப்பட்டது இந்த நிறுவனம் சுமார் ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பது ஹெக்டர் பரப்பளவை கொண்டுள்ளது இந்த நிறுவனம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆலிவ் சாகுபடி செய்ய தொடங்கியது இந்த திட்டம் இரண்டாயிரத்தி முப்பது விஷன் இந்த திட்டத்தின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிறுவனத்தின் மொத்த உற்பத்தி ஒரு நாள் உற்பத்தி சுமார் பதினையாயிரம் டன் ஆலிவ் எண்ணெயை உற்பத்தி செய்கிறது மேலும் இந்த நிறுவனம் எட்டு தர சான்றிதழ்கள் பெற்றுள்ளது மத்திய கிழக்கு ஆலிவ் எண்ணெய் உற்பத்தி செய்வதில் மிகப்பெரிய ஆலையை இந்நிறுவனம் கொண்டுள்ளது என ஒரு தகவலும் கிடைத்துள்ளது மேலும் இந்த நிறுவனம் இரண்டு ஆண்டுகளில் ஆலிவுகள் மற்றும் பிற உடல் பராமரிப்பு பொருட்களை உற்பத்தி செய்ய ஒரு ஆலையை நிறுவ உள்ளது லெபனான் தலைநகரான பெய்ரூட் துறைமுக வெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சவுதி அரேபிய மன்னர் கிங் சல்மான் அவர்கள் நிவாரண பொருட்கள் சவுதியா கார்கோ விமானத்தின் மூலமாக இன்று நிவாரண பொருட்கள் அனைத்தும் அனுப்பி வைக்கப்பட்டது சவுதி அரேபியாவிலிருந்து அனுப்பப்பட்ட நிவாரணப் பொருட்கள் அனைத்தும் பெய்ரூட்டில் உள்ள ரபிக் ஹரீரி சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கி விமானத்தில் உள்ள மருத்துவ பொருட்கள் எரியும் சிகிச்சை சாதனங்கள் மருத்துவ தீர்வுகள் மற்றும் முகமுடிகள் கையுறைகள் மற்றும் ஸ்டெர்லைசர்கள் அறுவை சிகிச்சை சா சாதனங்கள் உணவுப் பொருட்கள் மாவு தங்குமிட பொருட்கள் உட்பட தொண்ணூறு டன் இடை கொண்ட நிவாரணப் பொருட்கள் அனைத்தும் இறக்கி வைக்கப்பட்டுள்ளன இதுவரை சவுதி அரேபியாவிலிருந்து பெய்ரூட்டுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் சுமார் இரநூத்தி தொண்ணூறு டன்கள் இருக்கும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டன இந்த மோசமான பேரழிவின் விளைவாக எதிர்கொண்ட பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவே இந்த நிவாரணப் பொருட்களை சவுதி அரேபியா அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என சவுதி அரேபியா வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சவுதி அரேபியாவின் இன்றைய கொரோனா நிலவரம் புதிதாக நோய் ஏற்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு அதில் நோயிலிருந்து மீண்டு வந்தவர்களுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சுமார் முப்பத்தி ஏழு நபர்கள் இறந்துள்ளதாகவும் ஒரு தகவல் கிடைத்துள்ளது இதுவரை சவுதி அரேபியாவில் மொத்த நோய் தொற்று ஏற்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு இந்த நோயிலிருந்து மீண்டு வந்தவர்களுடைய எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இறந்தவர்களுடைய எண்ணிக்கை மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு நபர்கள் என்று ஒரு தகவல் கிடைத்துள்ளது இப்பொழுது சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை முப்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நான்கு நபர்கள் இதில் ரொம்பவும் சீரியஸாக உள்ள நபர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறு என்ற ஒரு தகவல் கிடைத்துள்ளது உலக அளவில் நோய் தொற்று கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டவர்களுடைய மொத்த எண்ணிக்கை ஒரு கோடியே தொண்ணூற்றி ஆறு லட்சத்தி அறுபதாயிரத்தி ஐநூறு நபர்கள் இந்த நோய் தொற்றிலிருந்து மீண்டு வந்தவர்களுடைய எண்ணிக்கை ஒரு கோடியே பத்தொம்போது லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நபர்கள் மீண்டு வந்துள்ளன இதுவரை உலகில் இறந்த கொரோனா நோயினால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை ஏழு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு என்று ஒரு தகவல் கிடைத்துள்ளது இன்றைய இந்தியாவுடைய கொரோனா நிலவரம் மொத்த நோய் தொற்று ஏற்பட்டவர்களுடைய தொகை இருபத்தி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஒரு நபர்கள் நோய் தொற்று ஏற்பட்டவர்கள் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி நான்காயிரத்தி நாற்பத்தெட்டு நபர்கள் இந்த கொரோனா நோயிலிருந்து மீண்டு வந்தவர்களுடைய எண்ணிக்கை பதினைந்து லட்சத்தி ஆறாயிரத்தி நானூற்றி பதிமூன்று நபர்கள் இந்த நோயிலிருந்து மீண்டு வந்ததாக ஒரு தகவல்கள் கிடைத்துள்ளது சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியாவிற்கு பணம் அனுப்பும் பேங்குகளுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன என்பதை பார்ப்போம் கரண்ட் லைவ் ரேட் பத்தொம்போது தொண்ணூற்றி ஒன்பது பின் எல்லா பத்தொம்போது எழுபத்தி அஞ்சு பவரி பத்தொம்போது எழுபது அன்பு டெலிமணி பத்தொம்போது எழுபது எஸ்டிசிபே பத்தொம்போது அறுபத்தி ஒன்பது வெஸ்டர்ன் யூனியன் பத்தொம்போது அறுபத்தொன்பது இன்சார்ஜ் பத்தொம்பது அறுபத்தொன்பது சாப் பேங்க் பத்தொம்பது அறுபத்தி எட்டு தக்பில் அல்ராஜித் பத்தொம்பது அறுபத்தாறு ஸ்பீட் கேஷ் பத்தொம்போது அறுபத்தி நான்கு எஸ்பிஐ எக்ஸ்பிரஸ் பத்தொம்போது அறுபது என்சிபி குயிக் பே பத்தொம்பது ஐம்பது ரியாத் பேங்க் பத்தொம்போது நாற்பத்தாறு மேலும் போன்ற சவுதி அரேபியா சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்து விடுங்கள் மேலும் சவுதி அரேபியா வங்கி சம்பந்தமான அனைத்து வீடியோக்களும் என்னுடைய சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்